हेलो एवरीवन वेलकम इनकी नाम एनवायरनमेंट लेक्चर सीरीज हैबिटेट अब नीश पत्ती पाक पोरो बट अदुक्कु मुन्नाडी नाम लास्ट क्लास पड़ी सोल्ट रीकॉल पड़ी नाम फर्स्ट लेक्चर अदुल स्टार्ट पण्णोना इकोलॉजी इकोलॉजीना एन्ना इट इज द स्टडी ऑफ रिलेशनशिप एदोड रिलेशनशिप लिविंग ऑर्गेनिजम्स ओड रिलेशनशिप एदु कूड என்விரான்மெண்ட் கூட நம்ம என்விரான்மெண்ட்டை ரெண்டாக பிரித்தோம் ஒன்று வந்து பயோட்டிக் இன்னொன்று வந்து ஏ பயோட்டிக்ல என்னென்ன பார்த்தோம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா ஆல்கே அண்ட் ஃபங்கை அதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் என்னென்ன இருக்குது ஏர் இருக்குது வாட்டர் இருக்குது லைட் இருக்குது டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர் ஸோ நம்ம ஈக்காலஜியை பற்றி படிக்கணும்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் அந்த என்விரான்மெண்ட் பற்றி படிக்கிறோம் ஆனால் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஸோ அப்போனா நம்ம என்விரான்மெண்ட் பற்றி படித்தோம்னா நம்ம ஈக்காலஜியை பற்றி படித்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் லைஃப் எங்கே இருக்குது யூனிவர்ஸ்லேயே ஒரே இடத்துல தான் லைஃப் இருக்குது எர்த் எர்த்தோட பேர் என்ன பயோஸ்பியர்னு சொல்லலாம் ஏன் பயோஸ்பியர்னு சொல்கிறோம் எர்த் வந்து எர்த்தில் தான் லைஃப் இருக்குது பயோனா லைஃப் லைஃப் இருக்கிற ஸ்பியர் அதுதான் வந்து எர்த் ஆனால் இந்த பயோஸ்பியர்ன்றது வந்து ரொம்ப பெருசு அதை நம்ம அப்படியே படித்தோம் நமக்கு புரியாது ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்ட் பார்ட்டாக பிரிக்கிறோம் அதை எப்படி பார்ட் பார்ட்டாக நம்ம பிரித்தோம் நேற்று பயோமில் பிரித்தோம் பயோமில் எப்படி பிரித்தோம் ஃபஸ்ட்டு வந்து டெசர்ட்டு கிராஸ் லேண்டு டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்புறம் கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்புறம் ஆர்டிக் அண்ட் அல்பைன் பயோம் எப்படி பிரித்தோம் இந்த பயோமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இதையும் நம்ம என்ன பண்ணோம் இன்னும் சின்னதாக கிளாஸிஃபை பண்ணணும்னா இப்போது ஒவ்வொரு பயோமில் பார்த்திங்கன்னா பயோம்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராஸ்லேண்ட் எடுத்துகிட்டோம்னா கிராஸ்லேண்ட்றது வந்து ரொம்ப பெரிய ஏரியா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கிராஸ் அதிகமாக இருக்கும் இன்னொரு இடத்துல மீடியமாக இருக்கும் இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் வர்றது தான் என்னது ஹாபிட்டாட் இடத்து வந்து பயோஸ்பியர் ஹோலா பயோஸ்பியரில் வந்து சின்ன சின்ன பயோம்ஸ் இருக்குது பயோம்ஸையும் வந்து ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணோம்னா ஹேபிட்டட்டாக வந்து டிவைட் பண்ணலாம் சரி வாங்க ஹேபிட்டட்னா என்னென்னு பார்த்துருவோம் ஹேபிட்டட்னா என்னென்னா இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்யூபைட் பை அன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போது காவேரி ரிவர் இருக்குது காவேரி ரிவரில் வந்து அதில் இருக்க ஒரு மீன் பார்த்தீங்கன்னா ப்ளூ மஷீர்னு சொல்லுவாங்க அது அந்த ரிவரில் மட்டும்தான் இருக்கும் ரிவருன்றது ஒரு பயோம் காவேரி ரிவருன்றது வந்து ஒரு ஹேபிட்டட் இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபிசிக்கல் ஸ்பேஸில் ஆர்கானிசம் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது ஹேபிட்டட் இந்த ஹேபிட்டட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் மட்டும்தான் இருக்குமா கிடையாது நிறைய ஃபிஷ் இருக்கும் ஸோ இட் இஸ் ஷேர்ட் பை மெனி ஆர்கானிசம்ஸ் அப்புறம் ஹேபிட்டட் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ளூ மஷீரின்ற ஃபிஷ் வந்து வெறும் காவேரி ரிவரில் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த ரிவர்லேயும் இருக்காது ஸோ அது இது வந்து ஓஷனில் கிடைக்காது ஸோ ஹேபிட்டட் வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இதுதான் வந்து ஹேபிட்டட் சரி ஹேபிட்டடை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நீஷ்னா என்னென்னு பார்ப்போம் நீஷ்னா என்னென்னா இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரோல் ஆக்கியூபைட் பை அன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க இதோட மீனிங் என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா பிரிக் பை பிரிக்காக வந்து இருக்குது இதுக்கு பேர் தான் அது ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ்லேண்டுன்றது பயோம் அதில் பார்த்தீங்கன்னா ஷோலா கிராஸ்லேண்டுன்றது நீலகிரியில் இருக்குது ஊட்டியில் ஷோலா கிராஸ்லேண்ட் இது வந்து என்னது ஒரு ஹேபிட்டாட் இந்த கிராஸ்லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே வந்து கிராஸ் இருக்கும். இது வந்து என்னது ப்ரொடியூசர்ஸ். இதுதான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? சன்லைட் மூலிமா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னால் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து எது வந்து சாப்பிடும்னா நீல்கிரித்தார் மலையாடு சாப்பிடும். இது வந்து எதை சாப்பிடும்? டைகர். எப்படி வந்து ஒரு பில்டிங் வந்து செங்கலால் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஹேபிட்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸால் மேக் பண்ணியிருக்காங்க. அதில் கீழே இருக்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது எது? ப்ரொடியூசர்ஸ் கிராஸ். அடுத்தது வந்து ப்ரைமரி கன்சியூமர் அது என்னது? நீலகிரித்தார் மலையாடு நமக்கு சோலா கிராஸ் லேண்டில். கடைசியாக வந்து செகண்டரி கன்சியூமர் எது? டைகர் புலி. இப்போ நீலகிரித்தாரோட நீஷ் என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து ப்ரைமரி கன்சியூமர். அது எங்கே இருக்குது? அதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் அன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீலகிரித்தாரோட ஸ்ட்ரக்சர் என்னது? இட் இஸ் அ ப்ரைமரி கன்சியூமர். அதோடய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ப்ரொடியூசர் சாப்பிடு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ப்ரொடியூசர்ஸ் என்னது? கிராஸ். கிராஸ் சாப்பிடும்போது அதனால் என்ன ஆகுது? எனர்ஜி வந்து இதுக்கு வருது. இதை வந்து டைகர் சாப்பிடுது. டைகர் சாப்பிடும்போது என்ன ஆகுது? இதில் இருக்கிற எனர்ஜி வந்து டைகருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதோடய ஃபங்க்ஷன் என்னது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு செகண்டரி கன்சியூமர். இது தாங்க நிஷ் ஷோலா கிராஸ்லேண்ட் வந்து ஹேபிட்டாட். அங்கே வந்து அதோடைய வேலை என்ன? அது வந்து ஒரு ப்ரைமரி கன்சியூமர். அது என்ன பண்ணுது? ப்ரொடியூசர்கிட்டருந்து எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செகண்டரி கன்சியூமருக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். இதுதான் நீஷ். நீஷ் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீலகிரி தார் வந்து ஷோலா கிராஸ் அனுப்பிச்சிருக்குன்னா அங்கே வந்து அதே ரோல் அந்த இடத்துல வந்து நீலகிரி தார் தவிர எதுவுமே இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் ஷேர்ட். அங்கே வந்து நீலகிரி தார் இருந்தால் அது மட்டும்தான் இருக்கும். அங்கே மான் நல்லா இருக்காது. மான் வந்து வேறு இடத்துல இருக்கும். அப்புறம் இட் சேஞ்சஸ் வித் டைம் அண்ட் சீசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மழை இருக்குது. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து ஃபேவரபிளாக இருக்கும். வின்டரில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வரைக்கும் மக்கள் வாட முடியுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஹைட் வந்து கம்மியாகிடும். ஸோ வந்து சம்மரானால் நீலகிரி தார் மலையாடு என்ன பண்ணும்? கொஞ்சம் ஹைட் வரைக்கும் போகும். பட் அதே டைமில் வின்டர் சீசனில் என்ன பண்ணும்? கீழே வந்துடும். ஸோ இந்த நீஷ் வந்து என்ன ஆகுது? சேஞ்சஸ் வித் டைம் அண்ட் சீசன்ஸ். இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஹேபிட்டேட் பார்த்தாச்சு, அப்புறம் நீஷ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈக்கோலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். அப்படின்னா என்னென்னா நம்ம ஷோலா கிராஸ்லேண்ட்ஸில் என்ன இருக்குது? நீலகிரி தார் இருக்குது. இதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் வந்து சவனான் கிராஸ்லேண்ட்னு ஒரு கிராஸ்லேண்ட் இருக்குது. அந்த கிராஸ்லேண்டில் வந்து இங்கே நமக்கு மலையாடு மாதிரி அங்கே என்ன இருக்குது? ஜீப்ரா வரிகுதிரை இருக்குது. ஸோ ரெண்டுமே கிராஸ்லேண்ட் தான். சாவனாவும் ஒரு கிராஸ்லேண்ட் தான், ஷோலாவும் ஒரு கிராஸ்லேண்ட் தான். அந்த ரெண்டு கிராஸ்லேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கன்சூமர் யார்? ஜீப்ரா. இன்னொன்று வந்து நீலகிரி தார். ஸோ ஒரே வேலை தான், ப்ரைமரி கன்சூமர்ன்ற வேலையை வந்து ரெண்டு அனிமல் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் செய்யுது. ஸோ இதுக்கு பேர் தான் அது ஈக்கலாஜிக்கல் ஈக்வலன்ஸ். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.